Hi, welcome to Vijayagitam Academy channel. இன்னைக்கு நாம சேனல்ல டிஸ்கஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இன்னோவேட்டிவான எறா குழம்பு. சோ எறா குழம்பு அப்படினா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் தானே. மீன் குழம்பு ஓகே. எறானா எனக்கு ஞாபகத்துக்கு என்ன வரும்? ஒரு கிரேவி, பெப்பர் ஃப்ரை, ஃப்ரை அப்படிதான் நமக்கு தெரியும். சோ அதை யூஸ் பண்ணி வெஜிடபிள் போட்டு எப்படி குழம்பு வைக்கிறது அப்படினா இன்னோவேட்டிவான தான் இருக்கும். சோ இன்னோவேட்டிவான எறா குழம்பு எப்படி பண்றது அதை நம்ம பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். ஸ்பெஷல் எறா குழம்பு. ஸோ இதுக்கு முன்னாடி எறா வச்சு நம்ம வந்து நிறைய டிஷ் பார்த்துருக்கோம், சோமாஸ் பார்த்துருக்கோம், எறா கிரேவி பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எறா குழம்பு. இதில் நாலு வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுருப்போம். ஸோ இதில் ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸோ எறா பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் இல்லையா வீடியோவில். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, வெறும் மிளகாய் பொடி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புளி வந்து ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். தேவைக்கான உப்பு, ஸோ உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து இப்போ குழம்பு வைக்கிறது? ஸோ எறா வந்து எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் அது எறா குழம்பு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். லாஸ்ட்டாக வந்து எறாவை ஆட் பண்ணால் அது காரக்குழம்பு மாதிரி தான் இருக்கும். எறா குழம்புல அந்த எறாவோட டேஸ்ட் வேணும்னா எந்த ஸ்டேஜில் நம்ம எறா ஆட் பண்ணணும் அதுதான் நம்ம நோட் பண்ணணும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கடாய் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஆப்ஷன் தான், வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். வெந்தயம் செவந்த பிறகு இன்னும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆனியனுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்ச நேரம் ஆனியன் கொஞ்சம் சிறக்கட்டும். ஆனியனை நம்ம எண்ணெய் போட்டு அரைச்சிருக்கோம்னா இஞ்சி போட்டிருக்கோம். நம்ம எல்லா டிஷ்லையுமே இஞ்சி போட்டு ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து இஞ்சி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறா ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப மெயின் எறா குழம்பு வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ எறா ஆட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டு வந்து குழம்புல இருக்கும். நம்ம எல்லாமே போட்டுட்டு குழம்பு கொதிக்கும் போது எறா ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கார குழம்பு மாதிரி தான் இருக்கும், இந்த எறா குழம்பு டேஸ்ட்டு வராது. ஸோ இப்போ வந்து எறா வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா குக் ஆகணும். ஸோ அதில் உள்ள அந்த யூஸ்வலாகவே எறா பார்த்திங்கனா கொஞ்சம் தண்ணி வரும், அந்த தண்ணியெலாம் வட்டிட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆன சீக்கிரம் தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எறா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் குஷ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால தண்ணியெலாம் வெளியில் வந்துடுச்சு. ஸோ இந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு, அது முதல்ல வெளியில் வந்துடணும் ரைட். ஸோ இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சேர்த்து தக்காளிக்கான சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த தக்காளியோட ஸ்மெல் கொஞ்சம் போகணும் இல்லையா. ஸோ போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை சிம்மில் வச்சு தக்காளி ஸ்மெல் போகிற வரையும் குக் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போடுவாங்க, முருங்கைக்காய் போடுவாங்க, ஈவன் மாங்காய் கூட போடுவாங்க. பட் எறா குழம்புல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெண்டைக்காய் போட போகிறோம். ஸோ வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா குழம்புல அப்படியே போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுவோம். இந்த கடாயில் போட்டு அதில் அந்த இருக்கு இல்லையா அந்த பிசு பிசுக்கு தன் போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கடாயில் போட்டு இந்த மாதிரி வதக்கணும். ஸோ வதக்கிட்டு அதில் வர அந்த பிசு பிசுக்கு இல்லையா, ஸோ அது போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். வதங்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கும் போது தான் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லேயே போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி குழம்பு ஆகிடும் குழம்பு. ஸோ இது ஒரு பக்கம் வேகட்டும் கடாயில். ஸோ இப்போது நம்ம தக்காளி ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு.
ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா மிளகாய் பொடி. ஸோ மிளகாய் பொடி காரம் சாப்பிட்றவங்க அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க, காரம் கம்மியாக இருக்கிறவங்க கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகாய் பொடியோட ஸ்மெல்ல கொஞ்சம் போகணும். இந்த கிரேவிலேயே போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்மெல் போடும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா குழம்பு கொதிக்க வைக்கும். இதில் இன்னும் ஒரு டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்க போதும். ஸோ எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஸோ இந்த குழம்பு கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் திக் ஆகும் இல்லையா. ஸோ அவ்வளோதான், குழம்பு கொதிக்கட்டும். ஸோ மீன் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காவை நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ குழம்பு கொதித்த பிறகு இதை அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க, இறாலாம் வெந்துருச்சு, பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கா. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெண்டைக்காய் வதக்கும் போது கொஞ்சம் குக் ஆகிட்டுருக்கும். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை வச்சோம் அப்படின்னா நல்லா அந்த குழம்புலாம் வந்து அந்த வெண்டைக்காயில் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம போட்ட வெண்டைக்காய் கூட ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போது நம்ம இதில் என்ன ஆட் பண்ணணும்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோட யம்மியான இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னோவேட்டிவான எறா குழம்பு சீதி ரொம்ப புதுசாக தானே இருக்கு, இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க தானே. சி இதுக்கு தான் நான் வந்து இன்னோவேட்டிவான எறா குழம்புன்னு பேர் வச்சுருக்கேன். சீதி நம்ம வந்து வெண்டைக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வெண்டைக்காய்க்கு பதிலாக இந்த கருணக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு தான் ஆப்ஷன் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு. ஸோ இந்த எறா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இன்னும் குட்டி குட்டி எறாவாக போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான இன்னோவேட்டிவான எறா குழம்பு ரெடியாக இருக்குது. இன்னோவேட்டிவான ஒரு எறா குழம்பு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்னா அப்படி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நல்ல ஒரு 2 முட்டை அப்படியே குழம்புல போட்டு கொதிக்க வச்சு, வெந்த முட்டைங்க வேகாத முட்டையில் வெந்த முட்டையை குழம்புல போட்டு அப்படியே கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்கும். இதுதான் பெட்டர் காம்பினேஷன் ரைட். இன்னோவேட்டிவான எறா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், டேஸ்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னோவேட்டிவாக தான் இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.